வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எஸ்ஆர்ஹெச்சுக்கு இந்த நிலமையா? அப்படி தாங்க இருந்துச்சு. அதுவும் ஐபிஎல் ஃபைனல்ஸில் அவங்க விளையாண கோலத்தை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுல. ஆனால் இன்னொரு பக்கம் கேகேஆர் தரமான சம்பவம், இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐபிஎல் அப்டேட்ஸை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான அப்டேட்டை கொடுத்துட்றேன். நம்ம இந்திய அணி கிளம்பி நியூயார்க் போயிருக்காங்கள, அதை T20 வேர்ல்டு கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அவங்க அங்கே போயிட்டு லேண்ட் ஆகிட்டாங்க. ஆன பிற்பாடு நம்ம இந்திய அணி வீரர்களோட பயணம் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக அப்படியே காட்சி பதிவாக எடுத்து வச்சுருந்தாங்க பாருங்க. ஏற்கனவே அது எல்லாத்தையும் தொகுத்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதில் நமக்கு ஃபேவரட்டான அந்த பிளேயர்ஸ் இருக்காங்கள, அவங்க பேர் தனித்தனியாக எக்ஸ் தளம் முழுக்க பயங்கர ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. எதிர்பார்ப்பு அப்படி இருக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவ்வளோதான், ஐபிஎல் ஃபைனல்ஸ் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எல்லாம் காலி பண்ணுங்கப்பா. இதுக்கப்புறம் நாம் போய் டென்ட் அமைக்க வேண்டிய இடம் இந்த T20 வேர்ல்டு கப் இருக்குல்ல, இந்த போட்டிகள் சார்ந்துதான் எல்லாம் அப்படியே பற்றி விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான நல்ல ஆரம்பம் தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் நம்ம ஒரு டீமை பார்த்து கொஞ்சம் கலக்கம் அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு டிசர்வான ஒரு டீம் தான் வெஸ்ட் இண்டீஸ். அந்த டீம் எப்படி இருந்தது ஒரு காலகட்டத்தில், அதுக்கப்புறம் எப்படி கீழே போச்சு, அதுக்கப்புறம் திரும்ப மேலே வந்துட்டு இப்போ திரும்ப கீழே தான் இருக்குது. அப்பேற்பட்ட அணி சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு எதிராக ஒரு T20 சீரீஸில் விளையாடுதுங்க. மூன்று போட்டிகள்லையுமே வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு போட்டியில் கூட ஜெயிக்கவே முடியல. ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்காவை. சவுத் ஆஃப்ரிக்கா ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க, அதான் அதில் ஹைலைட்டு. இப்போ ஏற்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் இந்த T20 வேர்ல்டு கப்பில் என்னென்ன சம்பவம் பண்ண போகிறாங்களோ தெரியல, காத்துக்கிட்டு இருக்க மக்களே. நேற்றுக்கு ஐபிஎல் ஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சுது. அந்த மேட்சை பற்றி நம்ம அதிகமாக பேசணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை பார்த்துட்டு பேசணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். காவியா அவர்கள் இருக்காங்கள, எஸ்ஆர்ஹெச்சோட ஓனர், நேற்று அழுதுட்டாங்க லிட்டரலாக. அவங்க எப்போவுமே டென்ஸாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி விக்கெட்டோ இல்லை பட்டு பட்டுன்னு ஏதோ ரன்ஸோ சரியாக அடிக்க முடியல அப்படின்னாலோ ஒரு மாதிரி விரக்தி அடைவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நேற்றுக்கு மேட்சில் லிட்டரலாக அவங்க கண்ணீர் வடிக்கவே ஆரம்பிச்சிட்ருக்காங்க. கேமரா கவர் பண்ணதும் தெரிஞ்சதும் அவங்க திரும்பி நின்று அழுதாங்க. ஆக்சுவலாக அது ரெண்டாக கூட எடுத்துக்கலாம். ஒன்று, இவ்வளோ தூரம் வந்து ஃபைனல்ஸில் நம்ம மேட்சை விட்டோமேனு சொல்லிட்டு, ரெண்டாவது இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் நல்லா பண்ணாங்களா நம்ம பிளேயர்ஸ், அப்படி இருந்தோம் நம்மளால் சோபிக்க முடியலையே, எங்கே தப்பு பண்ணிட்டோம், அதை நினச்சி கூட எமோட் ஆகிருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் அவங்க அழுத அந்த ஒரு காட்சிகள் இருக்குல்ல, அதுதான் சமூக வலைதளம் முழுக்க பல பேரும் பகிர்ந்துக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வெடுங்க காவியா, நெக்ஸ்ட் சீசனில் பார்த்துக்குங்க, நீங்கள் உங்கள் டீமில் நம்பிக்கை வச்சுருந்தீங்க, அதை மாற்றுக்கிறது இல்லை, பட் எல்லா போட்டிகள்லையும் ஜெயிச்சிட்டே இருக்க முடியாதுல்ல, அதுவும் ஃபைனல்ஸை தோக்கும் போது வழி இருக்கும் புரியுது, எதுக்கு திருமணம் அழுது இதை வச்சு மனசை தேத்திக்காமல் ஃப்ரீயாக விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு பல பேர் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவியா அவர்கள் கண்ணீர் விட்ட கையோடு கேகேஆர் இருக்கல கப்பை அடிச்சிருக்க டீம், அவங்களுக்காக வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணாங்க. நம்ம அதையும் இங்கே பதிவு பண்ணியே ஆகணும். ரைட்டு, நேற்றுக்கு மேட்ச் நடந்தது நம்ம சென்னை சேப்பாக்கில் தான். இதில் டாஸ் வின் பண்ண சன்ரைசர்ஸ் இருக்காங்களே, எடுத்ததும் சொன்னது நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. நமக்கு பொறி தட்டின விஷயம் ரைட்டு, ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கொஞ்சம் ரன்ஸ் அதிகமாக அடிப்பாங்களே, சேப்பாக்கு வேறையாச்சு, கொஞ்சம் எதிர்பார்க்கலான்னு தான் உட்காந்து மேட்சை பார்த்தா 113 ரன்ஸு தான் ஃபைனல்ஸில், வெறும் 113 ரன்ஸுக்கு ஆல் அவுட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாடு. எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான டீமாக இருக்குல்ல இது, அடித்தா ரெக்கார்டை செட் பண்ணுறாங்க, 200+ 250+ ஆச்சு. இன்னொரு பக்கம் லோவஸ்ட்டான ஸ்கோரையும் பதிவு பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு RCB ஒரு 2.0 வெர்ஷனாக இதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரீமாக இருக்காங்க. 18.3 ஓவர்ஸ் மட்டும்தான் விளையாட முடிஞ்சுது எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ்னால, எல்லா விக்கெட்டையும் விட்டாங்க. அதிகபட்ச ரன்ஸ் எவ்வளோ தெரியுமா, கேப்டன் கமின்ஸ் அடிச்சதுங்க 24 ரன்ஸு. இந்த மனுஷனே பின்னாடி கிளம்புறங்கிறவர், அவர் பேர் மேலே வந்திருக்குன்னா இந்த எஸ்ஆர்ஹெச்சோட டாப் ஆர்டர்ஸு மிடில் ஆர்டர்ஸு அவங்க நிலமையில யோசிச்சு பாருங்கள், பெருசாக சோபிக்கவே இல்லை யாருமே. இந்த பக்கம் கேகேஆர் பவுலர்ஸ் வேறு லெவல் தரமான சம்பவங்க. ஆண்ட்ரே ரசல் 3 விக்கெட்ஸு, மிச்சல் ஸ்டார்க்கு 2 விக்கெட்டு, அப்புறம் நம்ம ஹர்ஷித் ராணாதார 2 விக்கெட்டு, 114 ரன்களை எடுத்தால் வெற்றி. இருக்கிறதே ஒட்டுமொத்தமாக 20 ஓவர்ஸ் தான், 120 பந்துகள் தான். அதில் 114 அடித்தா விக்ட்ரி அப்படின்னா ஒரு பந்துக்கு ஒரு ரன் அடித்தாலும் எக்ஸ்ட்ராவாக 6 பந்துகள் இருக்கும். இந்த லட்சணத்தில் தான் எஸ்ஆர்ஹெச் நேற்று தோல்வியை தழுவுச்சு. கேகேஆர் பேட் பண்ண வந்தாங்க, கிட்டத்தட்ட பவர் பிளேலேயே அவங்க 70% மேட்சை முடிச்சிட்டாங்க. 10.3 ஓவர் வரைக்கும் மட்டும்தான் மேட்சை கொண்டு போனாங்க, 114 ரன்ஸ் எடுத்தாங்க, 2 விக்கெட் சேர்ந்து மேட்சை ஜெயிச்சு முடிச்சிட்டாங்க. எப்படி முடிய வேண்டிய போட்டி இறுதி போட்டி அப்படின்னா, ஏன்னா போன வருஷம் ஐபிஎல் ஃபைனல்ஸாக ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு, அப்படி நகத்தை கடிச்சிட்டு உட்காந்து மேட்சை பார்த்தோம், அப்படி இருக்கணும். ஆனால் இது ஏந்தா இந்த போட்டின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் மத்தியிலையும் நல்லா கிளி ஆட வச்சிட்டாங்க கேகேஆர் பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும். வெங்கடேஷ் இருக்கார்ல சூப்பர் நாக்குங்க, 26 பந்துகளில் 52 ரன்ஸ் நாட் அவுட்டு. இதுவரைக்கும் நடந்திருக்க ஐபிஎல் வரலாற்றுலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைனல்ஸில் லோவஸ்ட் ஸ்கோரை பதிவு பண்ண அணின்ற பேர் எஸ்ஆர்ஹெச் கிடச்சிருக்கு. கேகேஆர் 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் கோப்பையை அப்படியே லிஃப்ட் பண்ணாங்க நம்ம சென்னையில். முன்னாடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம்ல சேப்பாக் கேகேஆர் அந்த பிரிக்க முடியாத கவிதை,
அது திரும்ப ஒரு முறை அப்படியே பழிச்சிருக்கு. இந்த ஐபிஎல்ல பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் விருது வாங்கியிருக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம சுனில் நரேன். அண்ட் இந்த இறுதிப் போட்டியில் ஆட்டநாயகன் விருது வென்றது நம்ம மிச்சர் ஸ்டார்க். 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 14 ரன்ஸை கொடுத்து 2 விக்கெட்ஸை காட்டினாப்ல. கேகேஆர் ஜெயிக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரோட ஃபோக்கஸும் இந்த மனுஷன் மேலே போகல, கம்பீர் மேலே. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், பாலிடிக்ஸில் இருந்த ஒருத்தர் திடீர்னு போயிட்டு லீவ் லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு வராரு, எனக்கு இப்போ ஓய்வு வேணும், நான் கிரிக்கெட்டில் கவனம் செலுத்த போகிறேன் என் டீமுக்காகனு சொல்லிட்டு. நம்ம ஷாருக்கான ஓப்பன் செக்கை கொடுத்ததாக ஒரு தகவல் இருந்துச்சு கம்பீருக்காக. நீங்கள் உள்ள மென்டராக வாங்க, ஃபில் பண்ணிடலாம் நீங்கள் அமௌண்ட் அப்படின்ற அந்த மனுஷன் கொடுத்தா மாதிரியும் இந்த மனுஷன் அவர் மேலே இருக்க நம்பிக்கை பார்த்து வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக நம்பிக்கை காப்பாற்றிருக்காங்களே. கம்பீர் மென்டராக இருக்க அந்த டீம் தான் இப்போ கோப்பையை லிஃப்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஷாரு களத்துக்கு வந்து நம்ம கம்பீரை பிடிச்சி நெத்தியில் முத்தமிட்டு ஆனால் பயங்கரமாச்சு பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறமா நம்ம சேப்பாக்கை சுற்றி நன்றி சொன்னாங்க எல்லாருமே. அந்த ஒரு விஷயத்தை நம்ம ரசிகர்கள் வெகுவாக பார்த்தாங்க. ஷாருக் அவர்களாக இருக்கட்டும், அவரோட குடும்பமாக இருக்கட்டும், கேகேஆர் பிளேயர்ஸாக இருக்கட்டும், நம்ம கம்பீர் முத கொண்டேங்க அங்கே வந்திருந்த ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொன்னாங்க. இவ்வளோ பெரிய மேசிவான விக்ட்ரி ஃபைனல்ஸில் கிடைக்கிறதுலாம் எப்பயாச்சும் நடக்கிற அதிசயம். கேகேஆர் இந்த முறை நடந்திருக்கு. நம்ம நரேன் இருக்கார்ல, அவரை தூக்கி நின்றுக்கிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம கம்பீர் தான். கம்பீர் இது போலலாம் கொஞ்சம் அனிமேட்டடாக பிஹேவ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் தலைவனே இந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடுறாருன்னா மேட்ச் அவர் எதிர்பார்த்ததோட பெரிய ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்னு தான் அர்த்தம். இது முடிஞ்ச கையோடு நம்ம கம்பீரை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேர்ல்ட் கப் அடித்ததும் சச்சின் எல்லாம் தூக்கினாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த காட்சி நமக்கு ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒவ்வொருத்தருமே யாரையும் விட்டு கொடுக்கவே இல்லைங்க. பிளேயர்ஸ் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபையாக இருக்கட்டும், சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இந்த பிளேயர்ஸாக இருக்கட்டும், யாருமே விட்டு கொடுக்கல. அப்படி எல்லாம் சிலாகிச்சிட்டு இருந்தாங்க நம்ம சேப்பாக்கில். நம்ம ரிங்கு சிங் இருக்கார்ல மனுஷனுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட்டு ஐபிஎல்ல கிடைக்காதுல்ல. அந்த கோப்பையை கையில் வாங்கினதுமே அதை அப்படியே ஒரு மாதிரி புணர்ந்தாருங்க. அந்த கோப்பையோடு அப்படி இருந்தார் மனுஷன், ஒரு மாதிரி சின்ன துயிலே கொண்டுட்டாருன்னு சொல்லலாம் அந்த நேரத்தில். இன்னொரு பக்கம் நம்ம ரசல் கிட்ட கேட்குறாங்க, எப்படி ரசல் ஃபீல் பண்ணுறீங்க இந்த கப்பை தூங்கினதை பற்றின்ட்டு. அப்போ ரசல் பேசும்போதே ஆழ ஆரம்பிச்சிட்டாருங்க ஆனந்த கண்ணீர். ஏன்னா ரசல் இருக்க கேகேஆர் டீம் ஐபிஎல் ஃபைனல்ஸில் கப்பை தூக்குதுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த ஒரு எமோஷனான விஷயம் இருக்குல்ல, இதை கன்வே பண்ண போது தான் தலைமை எழுதிட்டாப்படி. அடுத்தபடியாக நம்ம சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் சேன் பண்ண ஆரம்பித்தாங்க. மேட்ச் நடக்கிறது எஸ்ஆர்எச் வெர்சஸ் கேகேஆர் நம்ம சேப்பாக்கில், ஆனால் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் எல்லோ ஜெஸ்ஸி சிஎஸ்கேன்னு அவ்வளோ சாண்டிங்கு. இதை பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு, நம்ம டீம் போயிருக்கலாமே ஐயா ஃபைனல்ஸ்க்கு. இந்தளவுலாம் திரும்ப ஃபைனல்ஸ் சேப்பாக்கில் நடக்குமானு தெரியல. இதுக்கப்புறம் ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட்லலாம் மிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வயிற்றுக்குள்ளே எரிச்சல் இருக்க தானே செஞ்சுது. நம்ம ஷாருக் பாய் இருக்கார்ல, இது நல்லா ஸ்கோர் பண்ண அப்படி. இந்த ஃபேன்ஸ்லாம் சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு சேன் பண்ணுறதை இவரும் கேட்டுட்டு கடைசியில் இந்த மனுஷனும் கிரவுண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு அவரும் சாண்டிங் ஆரம்பிச்சிட்டாரு. சும்மா வாங்க ஒரு தற்செயலான விஷயத்த சொல்கிறேன். 2012, 2014, 2024 இந்த 3 வருஷமும் கேகேஆர் கப் அடிச்சிருக்க வருஷங்கள். இதில் 3வது கப் அடிச்சிருக்காங்க கேகேஆர் இப்போது, அதை நேற்றுக்கு மேட்ச் மூலமாக. ஸோ 3வது யாரை பீட் பண்ணாங்க, எஸ்ஆர்எச்சை பீட் பண்ணி கப் அடிச்சிருக்காங்க. சிஎஸ்கேக்கு இதே தான், சிஎஸ்கே 5 கப்பை கையில் வச்சிருக்க ஐபிஎல் கப்பை, இதில் 3வது கப்பை அடிக்கும் போதும் இதே எஸ்ஆர்எச் தான் ஃபைனல் அவங்க காலி பண்ணாங்க. எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஃபோட்டோ யாரும் மறந்துருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிக்குன்னு சொல்லலாம். போன ஃபைனல்ஸ் முடிஞ்சு எடுத்த பிக்கு. இதே விஷயத்தை திரும்ப ரிசம்பிள் பண்ணுற மாதிரி நம்ம ஹர்ஷித் ராணா இருக்கார்ல ஃப்ளையிங் கிஸ் ஹீரோ தலைவர், அவர் நம்ம ஷாருக்கான் இருக்கார்ல அவரை கட்டி பிடிச்சி இப்படி தூக்கினாருங்க. இந்த விஷயத்தை அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இந்த விஷயம் அமைஞ்சிருந்துச்சு. இது மட்டுமா, இன்னொரு விஷயத்தையும் ரீக்ரியேட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஹர்ஷித் ராணாவை ஒரு போட்டியில் விளாட கூட தடை வச்சாங்க ஞாபகம் இருக்கா, அதுக்கு முன்னாடி ஃபைனலாக போட்டாங்க ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயர் அவுட் ஆனதும். ஸோ இந்த தடையெல்லாம் எங்களுக்கு இனிமேல் எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் கேகேஆரோட சப்போர்ட்டிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும், அந்த டீமோட ஓனராக இருக்கட்டும், பிளேயர்ஸ் எல்லாருமா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் யார் கேட்க முடியும், இந்த ஒரு விஷயத்தை இங்கே பார்க்க முடிஞ்சுதுங்க. நான் இவரை மட்டும் தான் ப்ராப்பர் கௌதம் கம்பீரோட ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சேன், ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் தலையும் அவரை மாதிரியே மாற்றி வச்சுருக்காரு, செம்ம சர்க்காசம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மூமெண்ட்டை ஃபுட்பால் வெறியர்கள் யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அர்ஜென்டினாவோட மிகப்பெரிய கனவு, அர்ஜென்டினான்னு சொல்கிறத மெஸ்ஸியோட மிகப்பெரிய கனவு ஒன்று இருந்துச்சுல, தன்னோட நாட்டுக்காக வேர்ல்ட் கப் அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கனவு 2022 நிறைவேறிச்சிங்க. அந்த உலகக்கோப்பையை கையில் ஏந்தினதும் நம்ம மெஸ்ஸி அப்படியே பொறுமையாக கொண்டு வருவார் எல்லாரையும் ஆசை காட்டுற மாதிரி. எல்லா பிளேயர்ஸும் ஆகும்னு கத்தும் போது தான் கரெக்டாக அதுக்கப்புறம் இவரை உள்ளே வந்துட்டு செலிப்ரேஷன் ஆரம்பிப்பாங்க. இதே செலிப்ரேஷனை இங்கே கேகேஆரோட பிளேயர்ஸ் எல்லாம் ரசம்பிள் பண்ணியிருந்தாங்க. நமக்கு அப்படி ஷேயர்ஸ் இருக்கார்ல, அவர் கப்பை மெஸ்ஸி மாதிரியே சுமந்துட்டு வர எல்லாரும் ஆர்ப்பரிக்க அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் களை கட்டிச்சிங்க உள்ளே. ஆக்சுவலாக நம்ம ஸ்ரேயாஸை பற்றி சொல்லணும்னா, ஐபிஎல்ல கப் அடிச்சிருக்க 5வது இந்தியன் கேப்டன்னா நம்ம ஸ்ரேயாஸ் தான். இவருக்கு முன்னாடியே எம்எஸ் தோனி,
ரோஹித் சர்மா, கௌதம் காம்பீர் அண்ட் ஹர்திக் இவங்களுக்கு அடுத்தபடியாக இவர் அஞ்சாவது உள்ளே வந்திருக்கார். தி கோல்டஸ்ட் செலிப்ரேஷன் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். மேட்ச் ஜெயிச்சதும் மைக்காவது கீக்காவது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த ஸ்டம்பை கையில் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஷேயாஸ். பொதுவாக தலைவன் எல்லோரும் சைலன்ஸ் பண்ணி பார்த்துருப்போம், ஆனால் இந்த சைலன்ஸ் சரியே சைலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேகேஆர் டிசர்வான டீம் தான் கப்படியால் மாற்றுக்கிறதே வேணாங்க. ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்க் இருக்கார்ல, தலைவனை பற்றி தனி ஒரு செக்மெண்ட்டே போடலாம். இன்னத்துக்கு மேட்ச்சில் அவ்வளோ சம்பவம், என்ன ஸ்விங் ஆகுதுங்க பந்து, இவரோட பெஸ்ட்டுன்னு இருக்குல்ல அதான் லீக் ஸ்டேஜில் பயங்கரமாக எல்லாம் கிண்டல்லாம் பண்ணாங்க. இவரை போயிட்டு 24 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்கீங்களே, ஐபிஎல்லே ஹையஸ்ட்டு ஆக்ஷன் இவர் தானே போயிருக்க அமௌண்ட்டு, வேஸ்ட்டுப்பா கம்பீர் தப்பான முடிவுப்பான்னு அப்போ நகையாடினவங்க எல்லாருமே இந்த பிளே ஆஃபில் இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து வாயடிச்சு நிற்கிறாங்க. ஒருத்து தான்பா வேறு லெவலில் பவுல் பண்ணுறாருன்னு எனக்கு என்ன லைட்டாக பயனா, T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா போட்டி நடக்குது அப்படின்னா அதில் ஸ்டார்க்கை நினச்சா தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஜர்க் அடிக்குது. பார்ப்போம் தலைவர் என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஆக்சுவலாக ஒரு ஐபிஎல் எடிஷனில் நாக் அவுட் ஸ்டேஜில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை ஆட்ட நாயகன் விருதை வென்ற ஒரே ஒரு பிளேயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்க்கு மட்டும்தான். எப்படி கிண்டல்களை ஃபேஸ் பண்ண மனுஷன், என்ன ரெக்கார்ட் அடிச்சிருக்காரு பார்த்தீங்களா. இப்போது சமீபத்தில் நடந்த குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்குல்ல, அதில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் இவர் தான். ஃபைனல்ஸ்லையும் இவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். இந்த நேரத்தில் அவர்கிட்ட மைக்கை போட்டு கேட்குறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஸ்டார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பத்தில் என்னை பல பேர் கிண்டல்லாம் பண்ணாங்க, ஏன்னா இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து எடுக்கிறீங்க அது இதுன்னு சொல்லிட்டு, என்னோட அனுபவம் இருக்குல்ல அதுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் இப்போ நான் பார்க்குறேன்ட்டு அந்த மனுஷன் பெருசாலாம் சிலாகிக்கல, சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்டை பற்றி சொல்லுவா, இந்த கேகேஆர் ஐபிஎல் ஃபைனல்ஸில் விளையாடி பிளேயர் ஆஃப் த மேட்ச்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு விருது கொடுத்துருப்பாங்களே கேகேஆர் அணியில், அந்த மூணு பேரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பெயர்கள் ஆரம்பிக்கிற எழுத்து எம்மில் தான் இருக்குது. 2012 மன்வீந்தர் பிஸ்லா, 2014 மனிஷ் பாண்டே, இப்போ 2024 மிச்சல் ஸ்டார்க். ஸ்டார்க் தி கம்ப்ளீட் பவுலர்னு சொல்லாங்க. ஒர்த்து ஓடிஏ வேர்ல்டு கப்பில் சம கான்ட்ரிபியூஷன் அந்த அணிக்காக, T20 வேர்ல்டு கப்பை அச்ச டீமில் இருந்தவர், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயும் மனுஷன் வேறு லெவல் தரமான சம்பவம், சாம்பியன்ஸ் லீக் T20லேயும் அசாத்தியமான திறமையை அங்கே வெளிப்படுத்தினார். இப்போ இதெல்லாம் முச்ச கையோடு தான் ஐபிஎல்லையும் தான் யாருன்றதை காமிச்சிருக்காரு. இந்த முறை ஐபிஎல் கப்பை கேகேஆர் அடிக்கிறதுக்கு பிரதான காரணம் பேட்டர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, அதை விட ஒரு படி மேலே பவுலர்ஸ்னு சொல்லலாம். அந்த டீமோட பவுலர்ஸ் இருக்காங்களே அவங்க வீழ்த்தின விக்கெட்ஸை மட்டும் பாருங்கள். இந்த எடிஷனில் மட்டுமே சொல்கிறேன், வருண் சக்கரவர்த்தி 21 விக்கெட்ஸு, நம்ம தமிழ்நாட்டு பையங்க, அதுவும் கப் அடித்ததும் அவரோட குடும்பத்தோடு கொண்டாடலாம் செஞ்சாப்பில் சேப்பாக்கில். ஹையஸ்ட்டு விக்கெட் டேக்கர் இந்த கேகேஆர் அம்மாவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி தான். ஹர்ஷித் ராணா 19, ஆண்ட்ரே ரசல் 19, சுனில் நரேனோ அப்புறம் மிச்சல் ஸ்டார்க்கும் 17, வைபவ் அரோரா 11, சம பவுலிங் யூனிட்டு. கப்புக்கு அடுத்தபடியாக இந்த எடிஷனில் நல்லா சோபித்த பிளேயர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்கள சொல்லலாம். இவங்களை பற்றிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி தோனியை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஐபிஎல் எடிஷனில் ஏதாவது சாதனைகளை சிஎஸ்கே பேட்டர்ஸோ பவுலர்ஸோ பண்ணியிருக்கானுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல கூட டாப்புக்கு வரலங்க, ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் டாப்பில் இருக்கா. அப்படி இந்த ஐபிஎல் எடிஷனில் அதிக தூரத்துக்கு சிக்ஸர் அடிச்சிருப்பாங்களே அப்பேற்பட்ட பிளேயர்ஸோட பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எம்எஸ் தோனி தான் நம்பர் ஒன்னில் இருக்கார். அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்க பசங்க அடிச்சாங்க பாருங்க சிக்ஸர்ஸ், அவங்களே உள்ளே வராங்க. தோனி மட்டும் எவ்வளோ வருஷம் தான் மேலே நிற்பார்னு தெரியலங்க இந்த ஒரு கவுண்டில். சிஎஸ்கேலேருந்து ஒரு குறிப்பிட்ட பட்டியல் சார்ந்து ஒரு மனுஷன் மேலே நிற்கிறாரா, தோனி மட்டும்தான், மற்ற பிளேயர்ஸே உள்ளே வரல சிஎஸ்கே பிளேயர்ஸு. இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டு அதிகபட்ச விக்கெட்ஸை தூக்குனது நம்ம ஹர்ஷல் பட்டேல் தான், 24 விக்கெட்ஸு. ஸோ பர்பிள் கேப் இவருக்கு தான், அதுக்கான விருதை கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம விராட் கோலி 241 ரன்ஸு. ஆக்சுவலாக ஐபிஎல்லில் 2 முறை ஆரஞ்சு கேப்பை ஹோல்ட் பண்ணுற பெருமளவு எப்பயசம் கிடைக்கும், அந்தளவுக்கு ஒரு லெஜெண்டரி பிளேயர்னு கோலியை சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த ஐபிஎல் எடிஷனில் அடிக்கப்பட்ட ஒட்டுமொத்த சிக்ஸர்ஸோட எண்ணிக்கை தெரியுமா, 1260. இதில் லாங்கஸ்ட்டு சிக்ஸர் அடித்தது நம்ம எம்எஸ் தோனி. அண்ட் இது வரைக்கும் நடந்திருக்க ஐபிஎல் எடிஷன்ஸ்லேயே ஐபிஎல் வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ சிக்ஸர்ஸ் ஒரு டோர்னமெண்ட்டில் பதிவானதே இல்லை, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நடந்திருக்கு. இந்த டோர்னமெண்ட்டில் எமர்ஜிங் பிளேயர் அப்படின்ற விருது நம்ம நிதிஷ் இருக்கார்ல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. எஸ்ஆர்எச் அணி கிடச்சிருக்க ஒரு ஆறுதல் பரிசாக நாம் இதை எடுத்துக்க முடியும். கப்படித்த கல்கட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த கப்போடு சேர்த்து பரிசு தொகையும். செகண்ட் பிளேஸில் வந்த இவங்களுக்கும் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு போயிருக்கு, அடுத்தடுத்த வந்த அணிகளுக்கும் பிரிஞ்ச அமௌண்ட்டு போயிருக்கு. ஆனால் ஆக்ஷனில் விளையாடுற அமௌண்ட்டுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. இந்த டோர்னமெண்ட்டில் பெஸ்ட்டு பவுலிங் ஃபிகர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல சந்தீப் சர்மா தான், 18 ரன்ஸுக்கு 5 விக்கெட்ஸு. ரெண்டாவது இடத்துல ஜஸ்பிரீத் பும்ரா 21க்கு 5, யஷ் தாக்கூர் 30க்கு 5, நட்ராஜன் இவரை பார்க்கும்போது தான் வெறித்தனமாக இருக்குது நம்மளுக்கு 19 ரன்ஸுக்கு 4 விக்கெட்ஸு, துஷார் தேஷ்பாண்டே 27 ரன்ஸுக்கு 4 விக்கெட்ஸு. நம்ம குர்பாஸ் சடனாக ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடச்சிது, ஃபில் சால்ட்டு அவரோட நேஷனல் டியூட்டிக்கு போனதுனால இவருக்கு வாய்ப்பு கிடச்சிது. கேகேஆர் அணியோட ஓப்பனிங் பேட்டரு இவர் தான். இவர்கிட்ட மேட்ச் முடிஞ்சதை கேட்டாங்க,
என்னங்க முன்னாடி ஏதோ அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னீங்க, அதையும் தாண்டி விளாட வந்தீங்க, இப்போ அம்மா எப்படி இருக்கான்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்களே. அப்போ குருபாஸ் என்ன சொன்னார்னா, எங்கள் அம்மா ரொம்பவே நல்லா இருக்காங்க, நிறைய பேரும் ப்ரே பண்ணீங்க எங்கள் அம்மாக்காக அவங்க சீக்கிரமாக ரெக்கவரி ஆகணும்னு, எல்லாருக்கும் நன்றிகள், அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு நான் கால் பண்ணேன், கால் பண்ணி பேசுகிறப்ப எங்கள் அம்மா கிட்ட சொன்ன ஒரே விஷயம், ஜெயிச்சிட்டவா மகனேன்றது தான், நான் ஜெயிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் அம்மா பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நண்பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், இது ஷேயாஸுக்கு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் தான், மாற்றுக்கிறதே இல்லை. கப் அடித்து முடித்த கையோடு கேமராவில் ஆட்டோகிராஃப் போடுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த செரிமனி போன முறை நம்ம தோனிக்கிட்டே இருந்து அதை பார்த்துருந்தோம். இந்த முறை ஒன்று இது நடக்கும், இல்லைனா ரித்ராஜ் கேமராவில் ஆட்டோகிராஃப் போடுவார் கப் அடிச்சுன்னு பார்த்தோம், நடக்கலை. பிளே ஆஃப்குள்ளே போகட்டும் நடக்கிறதுக்கு முடிச்சு விட்டாங்களே. ஓகே, சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கம்பேக் சூப்பர் கிங்ஸ் தான், அடுத்த எடிஷனில் காத்துட்ருப்போம். இந்த சிஎஸ்கே கப் அடித்து ஒன்று தோனி இது போல் கேமராவில் ஆட்டோகிராஃப் பண்ணிவிட்டு ஃபேர்வெல் கொடுக்கலாம், அப்படின்னா ரித்ராஜ் ஆட்டோகிராஃபை சைன் பண்ணலாம். நம்பிக்கை தான் சிஎஸ்கோட பெரிய பலமே, நம்பிக்கையோடு காத்திருப்போம். அஸ் வெல் அஸ் கேகேஆருக்கு வாழ்த்து தெரிவிக்க யாரும் மறந்துட வேணாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம், நன்றி, வணக்கம். சமீபத்தில் நாம தயக்கத்தோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம், ஏன்னா அந்த கண்டென்ட் அந்த மாதிரி, அந்த ஒரு இன்டர்வியூக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்துருந்தோம். நிறைய பேரும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நான் பெனிஃபிட்டாக இருக்கேன், நல்லா இருக்கு, நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு. அந்த நம்பிக்கையின் பேரில் இந்த ப்ராடக்ட்டை வைடர் ஆடியன்ஸ்க்கு சேர்க்க விரும்புகிறேன். மா நேச்சுரல் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட், இது ஆக்சுவலாக நியூட்ரிஷன் ரிச் ஹெல்த் சப்ளிமெண்ட். சுமகமற்ற தாம்பத்தியமாக இருக்கட்டும், குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாத்துக்கு சேர்த்த ஒரு சிறந்த தீர்வாக இந்த ப்ராடக்ட் பார்க்கப்படுது. இது வரைக்கும் 100,000+ மேற்பட்ட ஹாப்பி ஃபேமிலிஸ், 1,000+ மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. திருமணமான ஆண்களின் அண்ட் திருமணமாக போகிற ஆண்களோட அனைத்து தாம்பத்திய பிரச்சனைக்கும், நீரிழிவு நோய் அண்ட் வயோதிகம் இதனால் ஏற்படுற தாம்பத்திய பிரச்சனைகளுக்கும் இயற்கையான ஒரே தீர்வுன்னு எடுத்துக்கிட்டா அது இந்த ப்ராடக்ட் தான். 10+ மேற்பட்ட நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. பவுடர் ஃபார்மெட்டில் இருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஆண்களோ பெண்களோ யாருக்கு தேவைனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்க ஃபோன் நம்பர்ஸை நீங்கள் டயல் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா, அந்த இன்டர்வியூ லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த இன்டர்வியூ பார்த்த பிற்பாடு நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம்.